வணக்கம் நண்பர்களே, உங்களை மிஸ். நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் மிக முக்கியமான விஷயமாக அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுல ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷனல் பாலிசி, நெப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்திற்கு இந்த புது எஜுகேஷன் பாலிசி தேவையில்லை, நிறையா தவறான விஷயங்கள் அதில் இருக்குது, அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்க போகிறதில்ல. அதற்காக நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுவுக்கான ஜியோ வந்து வெகு விரைவில் வெளியிடப்படும். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்களும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு கூட்டம் நடைபெறும். ஓராண்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏனோ ஏனோ தானோ எடுத்தம் கவுத்தம்னு வந்து மாநில பாடத்திட்டத்தை அமைச்சிடக்கூடாது. முதல் வகுப்பு ஆரம்ப நிலையிலிருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் இதை கொடுக்கறதுனால கண்டிப்பாக அதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும். மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கையில் பார்த்திங்கன்னா, ஒன் இயரில் வெளியே வந்தால் சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ, டிகிரி அப்படின்னு கொடுக்குறாங்க, அது நமக்கு ஒத்து வராது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நாங்கள் முழு தீவிரமாக எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து இதை நாங்கள் புதுசாக கொண்டுக்கிட்டு வர போகிறோம், மாநில கல்விக் கொள்கையை கொண்டுக்கிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநில புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் வந்த கியூட் தேர்வை வந்து மத்திய பல்கலைக்கழகங்களே ஏற்றுக்கல அப்படின்னா அதனோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலியமாக தமிழ் வழியில் உயர்கல்வி படிப்புகளை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து 2010 இதை வந்து அமல்படுத்திட்டோம், அதனால் வந்து நாங்கள் முன்னோடியாக தான் இருக்கிறோம். அதனால் மாநில அரசோட புதிய கல்விக் கொள்கை தான் வந்து அடுத்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கை எப்படி இருக்கும், அது ஏன்னா அதை அமைக்கிறதுல பார்த்தீங்கன்னா பல்வேறு துறை நிபுணர்கள் இருக்காங்க, தொழில்துறையை, விளையாட்டுத்துறையை, கல்வித்துறையை சார்ந்தவர்கள் வந்து இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி என்ன மாதிரியான கல்விக் கொள்கை அமைக்க போகிறாங்க. மாணவர்களோட எதிர்காலம், தமிழ்நாட்டோட எதிர்காலம், இந்தியாவோடைய எதிர்காலமே இந்த கல்விக் கொள்கையில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான கல்விக் கொள்கை வரப்போகுது அப்படிங்கிறது வந்து கல்வியாளர்களுடைய பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்குது. வெகு விரைவில் அதை பற்றின ஒரு வரையறை நமக்கு கிடைக்கலான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.